சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் நாளைய தினம் தீபாவளி நாளைக்கு தீபாவளிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் மூன்று விஷயங்கள் முக்கியமானதும் சில விஷயங்களையும் சொல்கிறேன் நாளைக்கு தீபாவளி வந்தோனேயே காலையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் கங்கா ஸ்நானம் தீபாவளி என்றாலே கங்கா ஸ்நானம் ஆச்சாண்டு கேட்பார்கள் கங்கா ஸ்நானம் செய்வது தான் தீபாவளியின் முதலாவது வேலை படி கங்கா ஸ்நானம்டா என்னண்டா உலகத்தில் உள்ள எல்லா தீர்த்தங்களையும் கங்கை கங்காதேவி கங்கை வாசம் செய்வதாக ஐதீகம் மற்ற நாளையில் கங்கையில் ஓடக்கூடிய அந்த கங்கா நதியில் மட்டும்தான் அவள் வாசம் செய்கின்றாள் ஆனால் தீபாவளி தினத்தன்று உலகெங்கும் உள்ள எல்லா நீர் நிலைகளும் எங்கெங்கே தண்ணி இருக்குதோ எல்லா தண்ணீர்லையும் கங்கா வாசம் செய்கின்றாள் எத்தனை மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அதனால் தீபாவளி அன்றைக்கு நாளைக்கு பிரம்மமுகூர்த்தம்னு சொல்லக்கூடிய மூன்றரை மணியிலேருந்து நாலரை மணிக்குள்ளே நீங்கள் சுடுதண்ணியில் குளிக்கணும் வெந்நீர் சுடுதண்ணியில் தான் கங்கா வாசம் செய்கின்றால் சுடுதண்ணியில் குளிக்கோணும் நாலரை மணிக்கு குளிக்க இலாதுன்னு சொன்னால் ஆக குறைந்தது சூரிய உதயத்துக்கு முன்னராக ஆறு மணிக்கு முன்னதாக சுடுதண்ணியில் நீங்கள் குளிக்க வேண்டும் அப்போ கங்கா ஸ்நானம் செய்த புண்ணியம் அல்லது கோயில் சாமான விற்கிற கடைகளில் கொஞ்சம் கங்கை தீர்த்தத்தை வாங்கி அதை கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம் ரெண்டாவது நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றால் தீபாவளி தினத்தன்று மகாலட்சுமி நல்லெண்ணெயில் வாசம் செய்கின்றால் அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெயை முதல்ல தலையில் தேயுங்கோ அதுக்கு பிறகு செம்போக்கு பதிலாக கொஞ்சம் சீயக்காவை போட்டு கழுவுங்கோ அதுக்கு பிறகு சுடுதண்ணில வெந்நீரில் குளியுங்கோ இதெல்லாம் காலையில் அஞ்சரை மணிக்கு முன்னுக்கு செய்கிறது விசேஷம் நாலரைக்கு முன்னுக்கு செய்கிறது இன்னும் விசேஷம் ஆக குறைந்தது ஆறு மணிக்கு முன்னதாக செய்யுங்கள் இனிப்பு பலகாரம் செய்து உண்ணுங்கள் மாலையில் மகாலட்சுமிக்கு ஆக குறைந்தது ஐந்து தீபங்களாவது ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்ன நேர்களே நாளைய தினம் சிறந்த முறையில் நீங்கள் தீபாவளியை கொண்டாடி ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்